வாங்க எக் ஃப்ரூட் ஆகுது எப்படின்ட்டு பார்க்கலாம். வெல்கம் டு அவர் சேனல் கரும்பின் குறும்பு. நமக்கு ஒரு கப் தண்ணி, முட்டை, உப்பு, ஸ்பூன் சீனி இவ்வளோ தேவை. நாம இப்ப சாதா தண்ணியில முட்டை போட்டு பார்க்கலாம். முட்டை தண்ணியில மூங்கிட்டு, ஏன்னா எக் டென்சிட்டி வாட்டர் டென்சிட்டியோட அதிகமா இருக்கு. நம்ம முட்டைய உப்பு தண்ணியில போட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உப்பு எடுத்து தண்ணியில கலந்துக்கலாம். இப்போ உப்பு தண்ணியில முட்டைய போடுற அது மெதுக்கு. நீங்க முட்டை போட மாதிரி எலுமிச்சையும் தக்காளியும் போடலாம். நாங்க தக்காளி பழத்தை போட்டு பாக்குறோம். அது மிதந்துச்சு, ஏன்னா வாட்டர் டென்சிட்டி எக் டென்சிட்டியோட அதிகமாக இருக்கு. இப்போ முட்டைய சீனி தண்ணியில் போட்டு பார்க்கலாம். இப்போ சீனியை தண்ணியில் கலக்குறோம். நல்லா சீனிய கலந்துட்டு முட்டைய சீனி தண்ணியில போடலாம். இப்போ முட்டை சீனி தண்ணியிலையும் மிதக்குது. இதுவும் சால்ட் வாட்டர் மாதிரிதான். இதுலயும் வாட்டர் டென்சிட்டி எக் டென்சிட்டியோட அதிகமா இருக்கு.